ஸ்ரீமான் வெங்கடநார்ய கவிதாக்கேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சன்னிதத்தா சதாஹ் இன்னிக்கு புண்டரீ காஷாக்கிய யஜ்வ பௌத்திராய நம அப்படிங்கிறது ஏழாவது திருநாமம் சுவாமி தேசிகனுடைய திவ்யசிரநாமத்தில் அவருடைய அவதாரம் ஆச்சு அதுக்கப்புறம் எப்படி எங்கே அவதாரம் பண்ணார் என்ன ஏது எல்லாத்தையும் சாதிச்சார் சாதிச்சுட்டு மேலே வந்து அவருடைய வம்சத்தை சொல்கிறார் எப்பயுமே ஒரு ஒருத்தருக்கு வம்சம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுவும் ஆச்சாரியனாக இருக்கிறவளுக்கு வம்சம் ரொம்ப முக்கியம் ஏன்னா அவ சித்தம் சத் சம்பிரதாயன் ஆச்சாரிய லக்ஷணத்தில் முதல் லக்ஷணமே அதுதான் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா திடீர் சாமியாராக இருக்கக்கூடாது திடீர்னு ஒருத்தர் முளைச்சி நான் ஆச்சாரியன் நான் குரு இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்க ஜெகத்குரு அப்படிங்கிறா அதுக்கப்புறம் வந்து சத்குரு அப்படின்ற பேரில் ஏதோ திடீர் திடீர்னு முளைக்கிறாளோ இல்லையோ அவளெல்லாம் நம்பி போகக்கூடாதுங்கிறதுக்காக முதல் திருநாமா ஒரு ஆச்சாரியனுக்கு முதல் லட்சணமே என்ன இருக்கணும் அப்படின்னா அவன் வந்து சம்பிரதாயத்தில் வந்திருக்கணும் சித்தம் சத் சம்பிரதாயே சம்பிரதாயத்தில் வந்தவனாக இருக்கணும் அதனால் தேசிகன் அப்போ ஏற்பட்ட ஆச்சாரியன் எந்த சம்பிரதாயத்தில் அப்படி வரார் அப்படின்னா புண்டரீகாட்சாக்கிய அவருடைய வம்சமே ஒரு ஆச்சாரிய பரம்பரையாக யாக்னிகாள் அதாவது யாகம் பண்ண பரம்பரையில் தேசிகனுடைய அவதாரம் அப்படிங்கிறத காமிக்கிறது இந்த திருநாமா புண்டரீகாட்சாக்கிய யஜ்வ பௌத்ராய நமஹா அப்படின்னு இந்த புண்டரீகாட்சரவர் சுவாமி தேசிகனுடைய சொந்த பிதாமகர் பிதாமகர் அப்படிங்கிறது அப்பாவோட அப்பா அவர் அவரை சொல்கிற சேவே புண்டரீகாட்சாக்கிய யஜ்வா யஜ்வா அப்படின்னா யாரெலாம் யாகம் பண்ணாலோ அவளுக்குலாம் எஜ்வான்னு திருநாமம் அந்த வம்சமே யாக்னிகாள் அப்படின்னு கூப்பிடுவா அந்த வம்சத்தை யாகம் பண்ண வம்சம் அப்படின்னு ரெண்டு பிரிவினை உண்டு பிராமணிலேயே வடகில தெங்கலையான்னு கேட்கக்கூடாது அதாவது பிராமணாளில் ரெண்டு பிரிவு என்னென்னா சத்பிராமணன் துர்பிராமணன் அப்படின்னு யாரெல்லாம் சத்பிராமணாள் அப்படின்னா யாகம் பண்ணவாள்லாம் சத்பிராமணாள் யாகம் பண்ணி அந்த மூணு தலைமுறைக்கு அதாவது தாத்தா யாகம் பண்ணார்னா தாத்தா பையன் பேரன் இவா மூணு பேரும் சத்பிராமணாள் கொள்ளு பேரன்லேருந்து அவன் வந்து துர்பிராமணன் ஆகிடுவான் ஏன்னா பிராமணனுக்கு அறு தொழில் அந்தனர்னு ஆழ்வார் சொன்ன சொன்ன ரீதியில் அறு தொழில்னா ஆறு தொழில் என்ன ஆறு தொழில் அப்படின்னா வேதத்தை அத்தியனம் பண்ணணும் அத்தியாபனம் பண்ணணும் அத்தியாயம்னால் தான் கற்றுக்கணும் அத்தியாபனம்னா டீச் பண்ணணும் அப்புறம் யஜனம் யாஜனம் யஜனம்னால் தான் வந்து யாகம் பண்ணணும் மாதிரி யாகம் பண்ணுறவாளுக்கு போய் உபகாரம் பண்ணணும் யாஜனம் பண்ணி வைக்கணும் யாகம் பண்ணி வைக்கணும் அப்புறம் தானம் பிரத்திகிரகம் தானம்ன்றது வாங்கலாம் நாம் தானம்ன்றது கொடுக்கணும் பிரத்திகிரகம்னா நாம் வாங்கிக்கணும் இப்படி ஆறு தொழில் தான் நம்ம பிராமணாளுக்கு சொல்லியிருக்கு அதனால் இந்த பிராமணன் சத்பிராமணனாக எப்போ ஆறான் அப்படின்னா யாகம் பண் பண்ணினான்னா அவன் ஆறான் மீதி பண்ணலைன்னா எல்லாம் துர்பிராமணாள் அப்படின்னு வேதத்தில் ஒரு கிளாஸிஃபிகேஷன் இருக்குது அதுவும் இல்லாமல் அந்த தா யாகம் பண்ணத்தினால மூணு தலைமுறைக்கு அவள் வந்து அந்த சத் சத்பிராமணத்துவம் அப்படிங்கிறது சித்திக்கிறது அதனால் தேசிகனுக்கு அதுவும் ஒரு பெருமை தாத்தா வழியினாலேயும் ஒரு பெருமை அதாவது தன்னுடைய பிதாமகர் யாகம் பண்ணவர் அந்த யாகம் பண்ணவருக்கு பேரனாக பிறந்தது ஒரு பெருமை இந்த அவதாரத்தில் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் சுவாமிக்கு அமைஞ்சிருக்கு இது ஏழாவது திருநாமா புண்டரீகாட்சாக்கியஜ்வபௌத்ரஹா அப்படிங்கிற திருநாமம் அதுக்கடுத்த திருநாமம் தன்னுடைய திருத்தகப்பனார் இவர் தன்னுடைய தாத்தாவை பற்றி சொல்லிக்கிறச்சே தத்து தத்துவமுக்தா கலாபத்தில் சாதிக்கிறார் பௌத் வைஸ்வாமித்ரஸ்ய பௌத்திரா விதத மகவிதே வித விதத்த மகவிதே புண்டரீகாட்ச சூரேகே அப்படின்னு சொல்லி என்னோட தாத்தா பலவிதமான யாகங்கள் பண்ணவர் அப்படிங்கிறத தானே பெருமையாக சொல்லிக்கிற மாதிரியான ஒரு தாத்தா தேசிகனுக்கு அமைஞ்சிருக்கார் அப்படிங்கிறது பெருமை ஏன்னா சில பேர் ஆச்சாரியால்னு சொல்கிறா அவள்லாம் சந்தி சாவித்திரி பண்ணுவாளான்னே தெரியாது அந்த மாதிரி இருக்கிறவாளெல்லாம் ஆச்சாரியால்னு கொண்டாடின் இருக்கா அப்படி இல்லாத நம்ம தேசிகனுக்கு அவள் தாத்தா யாகம் பண் யாகம் பண்ணுறதுன்றது லேசான காரியம் கிடையாது ஏன்னா முதல்ல அத்தியனம் பண்ணணும் அத்தியனம் பண்ணியிருந்தாலும் நொற்றுவா சொல்லணும் ஏன்னா புக்கு பார்த்து நான் அத்தியனம் பண்ணேன் நான் புஸ்தகம் பார்த்து சொல்லுவேன்ற வாழ்க்கெல்லாம் யாகம் பண்ண முடியாது அவளால் நொற்றுவா நல்ல வேதத்தை ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுட்டுருக்கணும் அதுக்கப்புறம் இந்த யாகத்துக்கு தேவையான பாகத்தெல்லாமும் அத்தியனம் பண்ணணும் அதை அத்தியாயனம் பண்ணி சுத்தமாக இருக்கணும் இந்த யாகம் பண்ணுறவன்றவன் மனசு சுத்தமாகவும் அந்தக்கரணங்கள்லாம் சுத்தமாக இருந்துண்டு நியமங்கள்லாம் நிறைய யாகத்துக்கு உண்டு அதனால் இது அடியன் இந்த யாகத்தை பற்றி கொஞ்சம் பேசுகிறதுக்கு கொஞ்சம் சம்பந்தம் உண்டு அடியனுடைய பிராச்சாரியன் நாவல் பாக்கம் சோமயாஜி சுவாமின்னு சோமயாகம் பண்ணவர் நம்ம இப்போ ரீசண்ட்டு தலைமுறையிலேயே சோமயாகம் பண்ணவர் அஸ்மதாச்சாரியன் அஸ்மதாச்சாரியனோட ஆச்சாரியன் அடியன் ஆச்சாரியன் நாவல் பார்க்கும் நிக்யமராக தாத்தியார் மகாதேசிகன் அவருடைய ம பிதாமகர் அண்டு ஆச்சாரியனும் அந்த சுவாமி சோமயாகம் பண்ணவர் அதனால் அவர் சோமயாஜி சுவாமின்னே அவரை சொல்கிறதுங்கிறது வழக்கு அதனால் அந்த சுவாமி அடிய எனக்கு பிராச்சாரியனாக இருக்கிறதுனால அந்த சுவாமிக்கு என் பிரசிஷ்யன் அந்த அதனால் இந்த யாகத்தை பற்றி கொஞ்சம் யாகம்ன்றது அவ்வளோ சிரமமான காரியம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அடுத்த திருநாமம் அனந்தாரிய புத்திரகா அனந்தா அனந்தாரியர் அப்படிங்கிறது சுவாமி தேசிகனுடைய திருத்தகப்பனார் பெற்ற திருத்தகப்பனார் அப்படின்னா நானா சித்தாந்த நீதிஸ்ரம விமல தியஹா அனந்த சூரேஷ் தனுஜகான்னு சுவாமி தேசிகன் கொண்டாடுறார் தன்னுடைய திருத்தகப்பனாரர் எப்பேற்பட்ட ஞானம் அப்படின்னா எல்லா சித்தாந்தமும் இவர் இவர் எல்லா சித்தாந்தத்தையும் தான் வந்து நினச்சா நினச்சபடி மாற்றிடுற அளவுக்கு இவளுக்கு அவ் இவருக்கு அவ்வளோ சாமர்த்தியம் எதிரி பட்சத்தோடைய அதாவது ம மீதி சித்தாந்தங்கள்லாம் இதுதான் தத்துவம் இதுதான் தான் விஷயம்ன்றது தெரிஞ்சவர் அனந்தாச்சாரிய சுவாமி இந்த அனந்தாச்சாரியர் அத்தனை சாஸ்திரங்கள் அத்தனை சித்தாந்தங்களை நன்னாக தெரிஞ்சிருந்தாலும் விமல தியஹா அதாவது சில பேர் வேற சித்தாந்தத்தை வாசிக்கணும்னு ஆரம்பிப்பா ஆரம்பித்து என்ன ஆகும் இவா எந்த சித்தாந்தத்தில் இருக்காளோ அந்த சித்தாந்தத்துக்கு மேலேயே ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிடும் மீதி சித்தாந்தம் வாசிக்க ஆரம்பிச்சா என்னடா இவர் சொல்லுறது தான் கரெக்ட் போல் இருக்கே அப்படின்லாம் தோண தோண ஆரம்பிச்சிடும் சாஸ்திரம் வாசிக்கிறவாளுக்கு மீதி சித்தாந்தங்கள்லாம் வாசிச்சா இப்படி தான் நியாய சித்தாந்தம்லாம் வாசிச்சோம்னா யோ இவா சொல்கிறதுக்கிறது தான் கரெக்ட் போல் இருக்கே அப்படின்னு ஒன்று ஒன்று ஒரு ஒரு சாஸ்திரமும் வியாக்கரணம் வாசித்தான்னா இவா சொல்கிறது தான் கரெக்டு போல் இருக்கேன் அப்படி தோண ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி இல்லாத இவருக்கு இந்த அனந்தாச்சாரிய சுவாமிக்கு எப்படி இருந்ததுன்னா நானா சித்தாந்த நீதி சிரம விமல தியஹா எல்லா சித்தாந்தங்களையும் கசடர வாசிச்சார் ஆனாலும் வாசித்தாலும் விமலதியஹா அவருடைய புத்தியில கொஞ்சம் கூட மீதி சித்தாந்தங்கள்லாம் ஓ இந்த அம்சம் வேணால் இவா சித்தாந்தத்தில் சரியா இருக்குன்னு ஒத்துக்கிற அளவுக்கு கூட அப்படி இல்லையா நம்ம பாஷிகார சுவாமி ராமானுஜர் சம்பிரதாயம் சித்தாந்தம்னா சரி அப்படிங்கிற அளவு அந்த ஒரு கான்ஃபிடென்ஸு இந்த சந் சித்தாந்தத்தில் உள்ளவர் அப்பேற்பட்ட அனந்தசூரேகே தனூஜா அந்த அனந்தசூரி அப்படின்னு சொல்லக்கூடிய அனந்தாச்சார் சுவாமியுடைய குமாரர் அப்படிங்கிற திருநாமம் தன்னுடைய முதல் அது இதுக்கு மின் திருநாமம் தன்னுடைய பாட்டனார் தன்னுடைய நம்ம பிதாமகருடைய வழி வந்த திருநாமம் புண்டிகாஷாக்கிய யஜ்வ பௌத்திரஹா அவர் அப்பேற்பட்ட சுவாமிக்கு பௌத்திரர் அப்படிங்கிறது இந்த திருநாமம் அனந்தாச்சார் சுவாமியினுடைய புத்திரன் அப்படிங்கிற திருநாமா இந்த திருநாமா இதுக்கு அடுத்த திருநாமா பகினி புவாஹார்யபகினிசுதா அடுத்தது தன்னுடைய அம்மான் அவரை பற்றி சொல்கிறார் சுவாமி தேசிகன் வந்து சுவாமி தேசிகனுடைய அம்மான் வந்து அப்புள்ளார் ஆத்திரேய ராமானுஜாச்சாரியர் சுவாமி அப்படின்னு அந்த சுவாமிக்கு திருநாமம் ஒரு வந்து ஆத்திரேயாள்னாமே அத்ரி வம்சத்தில் வந்தவாள் அப்பேற்பட்ட ஆத்திரேய வாதிஹம்சாம்புவாகர் அப்படின்னு இந்த சுவாமிக்கு ஒரு திருநாமம் இது என்ன வாதிஹம்சாம்புவாகர் அப்படின்னா ஹம்சம் இது ஒரு ரூபகம்னு சொல்லுவா சாஸ்திரத்தில் இந்த வாதிகளாகிய ஹம்சங்களுக்கு இவர் அம்புவாகர் அம்பும் வகதீதி அம்புவாகா மேகம் மேகத்தெல்லாம் பார்த்ததுன்னா இந்த ஹம்சங்கள்லாம் பயந்து ஓடிடும் மழைக்கு பயந்து கரு கருமேகத்தெல்லாம் பார்த்ததுன்னா இந்த ஹம்சங்கள்லாம் பயந்து ஓடிடும் அந்த மாதிரி வாதிகளாகிய ஹம்சங்களுக்கு இவர் கருத்த மேகத்தை போன்றவர் இவர் வாதத்துக்கு வந்தார்னா மீதி எல்லா சித்தாந்தத்துக்காராலும் பயந்து ஓடி போயிடுவா அப்பேற்பட்ட ஒரு வித்வத்து இந்த சுவாமிக்கு ஆத்திரேய வாதிஹம்சாம்புவாகர் ஆத்திரேய ராமானுஜாச்சாரிய சுவாமி அப்படின்னு இந்த சுவாமிக்கு திருநாமம் அவருடைய பகினி சுதகா அவருடைய சிஸ்டருடைய திருக்குமாரர் நம்ம சுவாமி தேசிகன் இவர் தான் பூர்த்திக்கு பூர்த்திக்கு சுவாமி தேசிகனுக்கு பாடங்கள்லாம் சொல்லி வச்சு இந்த சித்தாந்தத்தை காப்பாற்றினர் ஆத்திரே வாதிஹம்சாம்புவர் அப்படிங்கிறவர் அப்புள்ளாருடைய சாக்ஷா சிஷ்யர் அப்புள்ளார் இவாள்னா இந்த பரம்பரை இருக்கே சுவாமி ராமானுஜர் திருக்குருகை பிரான் பிள்ளான் அப்புறம் வரக்கூடிய மடப்பிள்ளி ஆச்சான் இந்த பரம்பரை சுவாமி ராமானுஜர் டைரக்டாக வர பரம்பரை மீதி பரம்பரையிலெல்லாம் வந்து கொஞ்சம் நடுவில் வந்து விச்சித்தி இருக்கும் இதுதான் ஓரான் வழின்னு சொல்லக்கூடிய சம்பிரதாயம் இதுதான் ஏன்னா பாஷுகாரர் கிடாம்பி இப்போ ஆச்சான் ஆச்சான் மடைப்பள்ளி வந்தமனம் எங்கள் வார்த்தையுள் மன்னியதே அப்படின்னு சுவாமியே கொண்டாடிக்கிற மாதிரியான பரம்பரை இந்த பரம்பரை அதில் அப்புள்ளார் அப்புள்ளாருக்கு அப்புறம் சுவாமி தேசிகன் அதான் அப்புள்ளாருக்கு முன்ன நடாதூர் அம்மாள் அம்மாளுக்கு அப்புறம் அப்புள்ளார் அப்புள்ளாருக்கு அப்புறம் சுவாமி தேசிகன் இந்த பரம்பரை சுவாமி ராமானுஜர் நேராக வர பரம்பரை இது இதில் தான் வந்து ஸ்ரீபாஷ்ய பகவத் கீதா ப உபய சிம்மாசனாதிபதி அப்படின்னு பில்லானுக்கு ஒரு டைட்டில் பாஷ்யக்காரரே கொடுத்த ஒரு சிம்மாசனாதிபதித்துவம் உபய சிம்மாசனாதிபதின்னு அவர் மாத்திரம்தான் இந்த எழுபத்தி நாலு சிம்மாசனாதிபதிகள்லேயே ஒரே ஒருத்தர் தான் உபயசிம்மாசனாதிபதி அப்படின்னு சொல்லி அந்த பரம்பரையில் வந்த ஆத்திரேயவாதிஹம்சாம்புவாகர் அவருடைய பகினி சுதர் அப்படிங்கிறது இந்த திருநாமாலேருந்து தெரியிறது இதுக்கு அடுத்த திருநாமம் ஸ்வஸ்வகாலானந்தகு குரு கிருத்த கிரியாதிகா இந்த திருநாமா பத்தாவது திருநாமா ஸ்வஸ்வகால அனந்தகுரு கிருத்த ஜாத்த கிரியாதிகா அப்படின்னா அந்தந்த காலத்தில் அனந்தகுரு அனந்தாச்சாரியர் செய்து வைக்கப்பட்ட ஜாதகாதி ஜாத்த கிரியைகள் ஜாதக் கிரியைகள் அப்படின்னா ஜாதகர்மா அப்படிங்கிறது முதல் நாற்பது சம்ஸ்காரம் ஒரு ஒரு கல்புசூத்திரத்தில் ஒரு ஒரு பிராமணனுக்கும் விதிக்கப்பட்டிருக்கு நாற்பது விதமான சம்ஸ்காரங்கள் அதுல இந்த நாற்பதுல முதல் சம்ஸ்காரம் சம்ஸ்காரம் அப்படிங்கிறது இந்த ஜாதகர்மா ஜாதகர்மாங்கிறது குழந்த பிறந்த உடனேவே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் மூணு தடவை அந்த குழந்தையோட நாக்கில் நெய் வச்சு பண்ணக்கூடிய ஒரு வேத அப் ஒரு அதுக்கேற்ற வேத மந்திரத்தை சொல்லி பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ஜாதகர்மாவுடைய ஒரு விஷயம் இதெல்லாம் இப்போ யாரும் பண்ணுறதில்ல ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்து பையனுக்கு பண்ணுறதா இருந்தால் நேராக வந்து பூனலில் தான் பண்ணுறான் ஜாதகர்மா நாமகரணம் அன்னப்பிராசனம் சவுளம் உபநயனம்னு சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து உபநயனத்தில் தான் பண்ணுறான் அந்த மாதிரி இல்லாத சுவாமிக்கு ஸ்வஸ்வ கால அந்தந்த காலத்தில் என்னென்ன கிரியைகள் நடக்கணுமோ அது அந்தந்த காலத்தில் நடந்தது ஏன்னா இதெல்லாம் பின்னாடி தோஷம் அந்த காலத்தில் நடக்கலை அந்த காலத்தில் அந்தந்த சம்ஸ்காரம் நடக்கலைன்னா தோஷம் அவதாரம் அப்படிங்கிறது தோஷம் அப்படிங்கிறத எள்ளளவும் சொல்ல முடியாதுங்கிறதுக்காக இதெல்லாமும் ரொம்ப உன்னிப்பாக சுவாமி திருக்குடந்த தேசிகன் இதை சாதிக்கிறார் ஸ்வஸ்வகால அனந்த குருகிருத்த ஜாதக் கிரியாதிக்கஹா இந்த ஜாத்தக் கிரியை அப்படின்னு சொல்லக்கூடிய சம்ஸ்காரம் இந்த சம்ஸ்காரம் அப்படிங்கிறது நாற்பது சம்ஸ்காரமும் பண்ணிக்கணும்ன்றது இந்த கல்பசூத்திரக்காரருடைய ஒரு சித்தாந்தம் நாமெல்லாம் அனுஷ்டிக்கணும் இதெல்லாம் பண்ணணும் இந்த நாற்பது சம்ஸ்காரம் அந்தயேஷ்டியில் போய் முடியும் முதல்ல வந்து ஜாதகர்மால் ஆரம்பித்து அந்தயேஷ்டின்னு சொல்லி நம்ம நம்மளை வந்து இந்த ஆகுதி கொடுக்குறாளோ இல்லையோ ஹவிசா நெருப்பில் இது பண்ணுற கிரியை வரைக்கும் நாற்பது சம்ஸ்காரம் நமக்கு ஆகணும் அப்படிங்கிறது இந்த ஒரு சம்பிரதாயம் சாஸ்திரம் அதனால் அந்தந்த காலத்தில் சுவாமி தேசிகனுக்கு அந்தந்த சம்ஸ்காரங்கள் நடந்தது அப்படிங்கிறத சாதிக்கிறார் ஸ்வஸ்வகால அனந்த குருக்கிருத்த ஜாத கிரியாதிகா அப்படிங்கிறது பத்தாவது திருநாமம்